கிறிஸ்துவுக்கு அன்பா இருந்த ஜெயம் டிவி நேயர்களே, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு எந்த மாதிரி எல்லாம் பயனுள்ளதாக இருக்குது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால இன்னைக்கு என்னெல்லாம் லாபங்கள் நாம் பெற்றுக்கொள்கிறோம், இதெல்லாம் நாம் ஆராய்ந்து பார்க்கத்தக்கதாய் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிற ரகசியங்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இல்லைன்னு சொன்னா, அந்த விலையேற பெற்ற ரத்தம் இல்லைன்னு சொன்னா, பாவத்திலே இருந்திருப்போங்க. பாவத்திலே இருக்கிறவன் வாழ்வடைய முடியாது. அப்படி வாழ்வடைய முடியலைன்னு சொன்னா அவனுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு பரிதாபமானதாய் காணப்படும். அன்பானவர்களே, இன்னைக்கு நம்மை நீதிமான்களாய் மாற்றி கர்த்தருடைய பெரிதான கிருபையினால கர்த்தரிடத்திலிருந்து எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அவருடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு தந்து அந்த குமாரனுடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் எல்லா அக்கிரமங்களும் நீங்கத்தக்கதாய் செய்தது மட்டும் இல்லை, கர்த்தர் தாமே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் ஒவ்வொன்றாய் தேவனுடைய கிருபையினால கடந்த நாட்களில் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எப்படி நம்முடைய மனசாட்சியை சுத்திகரிக்குதுன்னு சொல்லி கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம். மத்தேயு 10:29 வசனத்தில் ஒரு காரியத்தை நாம் பார்க்குறோம். என்னென்னா, The book of Matthew, chapter 10, verse number 29. ஒரு காசுக்கு ரெண்டு அடைக்கலான் குருவிகளை கொடுத்தாங்க. இதே சம்பவத்தை லூக்கா எழுதும்போது, லூக்கா 12:6, The book of Luke, chapter 12, verse number 6. அதில் நாம் பார்க்குறோம், ரெண்டு காசுக்கு ஐந்து அடைக்கலான் குருவிகள். ரெண்டு காசுக்கு நாலு தானே தரணும், இங்கே அஞ்சு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு குருவி எக்ஸ்ட்ரா ஃப்ரீ. எப்பவுமே பாருங்க, சம்திங் இன் ஃப்ரீ ஹாஸ் நோ வேல்யூ. அங்கே ஃப்ரீயாக கொடுத்ததுனால என்னென்னா, அந்த அடைக்கலான் குருவியை அற்பமாக பார்த்தாங்க. மனுஷர்கள் ஒருவேளை சில காரியங்களை அற்பமாய் பார்க்கலாம், சில நபர்களை அற்பமாய் பார்க்கலாம், சில பொருட்களை அற்பமாய் பார்க்கலாம், ஆனால் கர்த்தர் இந்த காரியத்தை குறித்து என்ன சொல்கிறாரு தெரியுங்களா? லூக்கா 12:6 இந்த அடைக்கலான் குருவி ஒன்று கூட தேவனால் மறக்கப்படுவதில்லைன்னு சொல்கிறாருங்க. அன்பானவர்களே, அற்பமாய் மனிதர்கள் நினைக்கிறது கர்த்தர் மறக்க மாட்டாராம். அற்பமாய் நினைக்கிறதையே மறக்க மாட்டார்னா, தேவனுடைய சாயலின்படி அவருடைய ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்ட உங்களை என்னையும் கர்த்தர் மறந்துடுவாரா? இது புரியாம அநேக சமயத்துல தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக கொடுத்தவர், அவரையே நமக்காக கிருபாதார பலியாய் கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நம்மை ஆசீர்வதித்த தேவன் இன்னைக்கு நம்மளை மறந்துடுவாராங்க. எல்லா சூழ்நிலையும் சாதகமாக இருக்கும்போது, சமாதானமாக இருக்கும்போது, இல்லைங்க கர்த்தர் என்ன மறக்க மாட்டார்னு சொல்கிற மனுஷன், பிரச்சனை நேரத்தில் நாம் என்ன சொல்கிறோம்? பிரச்சனையான நேரத்துலையும் கர்த்தர் என்ன மறக்க மாட்டார். மனுஷன் அற்பமாக பார்க்கலாங்க. எப்பவுமே பாருங்களேன், நம்ம இடத்துல ஏதாவது ஒன்று குறைவாய் காணப்பட்டுச்சுன்னா மனுஷனோட பார்வையில் அற்பமாய் பார்ப்பாங்க. அவங்களா வந்திருக்காங்க, சரி சரி இருக்க சொல்லு. இதே ஒரு ஐஸ்வர்யவான் வந்தால் அவங்களுடைய நடவடிக்கை வித்தியாசமாக இருக்கும். அன்பானவர்களே, ஏழைகளுக்கு தரித்திரருக்கு உங்ககிட்ட இருக்கிறதுல கொஞ்சம் உதவி செய்யுங்க அப்படி கர்த்தர் சொல்லவே இல்லைங்க. ஏழை அப்படின்னு சொன்னா ஐஸ்வர்யம் இருந்து அந்த ஐஸ்வர்யத்தை இழந்து போனவர்கள் தான் ஏழை. தரித்திரர் அப்படின்னு சொன்னா ஐஸ்வர்யத்தையே லைஃப்ல பார்க்கவே இல்லை, அவங்க தாங்க தரித்திரர்.
ஏழைனா வேற தரித்திரர்னா வேற. இந்த ஏழைகளுக்கும் தரித்திரருக்கும் நீங்க உதவி செய்யுங்கன்னு இயேசு சொல்லவே இல்லை. அதுக்கு மாறா உங்களுடைய ஜீவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கொடுத்துருங்கன்னு சொன்னார் இயேசு. தன் ஜீவனையே நமக்காக கொடுத்தாருங்க. இன்னைக்கு அன்பு கூறுற காரியத்தில் கூட இயேசுவின் கொள்கை வித்தியாசமாக இருக்கும். கணவன் மனைவியின் இடத்துல அன்பு கூறணும், மனைவி கணவன் இடத்துல அன்பு கூறணும், பிள்ளைகள் இடத்துல அன்பு கூறணும், பெற்றோர் இடத்துல அன்பு கூறணும். இப்படி இயேசு சொல்லவே இல்லைங்க. நான் செத்தாலும் உன்னை வாழ வைப்பேன். இப்படிப்பட்ட அன்பு தான் நமக்குள்ள காணப்படணும். இப்படி தாங்க இயேசு சொல்லி இருக்கிறாரு. தேவனுடைய கிருபையினால நான் அன்பின் ஆழம், அவர் நமக்கு தன்னுடைய ஜீவனையே கொடுத்த அந்த அன்பின் ஆழம் நமக்குள்ள காணப்படணும். இதுதான் இயேசுனுடைய கொள்கை. லூக்கா 21 அதிகாரத்துல அங்க நாம பார்க்கிறோம், காணிக்கை பெட்டியில எல்லாரும் காணிக்கை போட்டாங்க. இயேசு அங்க காணிக்கை போடுறத பார்த்து கொண்டே இருந்தார். யாரு எவ்வளவு போட்டாங்க, ஜாஸ்தியா போட்டாங்களா குறைவா போட்டாங்களா அப்படி பார்க்கலங்க. அங்க ஒரு ஏழை விதவை 2 காசு போட்டா. அங்க இயேசு சொல்றாரு அவதான் அதிகமா போட்டான்னு சொல்றாரு. காரணம் என்ன தெரியுமா, அவள் தனக்கு உண்டான எல்லாத்தையும் கத்திருக்கன்னு கொடுத்தாளாம். அன்பானவர்களே, இன்னைக்கு நம்மகிட்ட கொடுத்துருக்கிற இந்த ஜீவன், இந்த வாழ்நாள், இந்த நேரம், இதெல்லாம் கர்த்தர் கொடுக்குறோமா? ஏதோ காணிக்க போட்ட போதும் அப்படிப்பட்ட எண்ணம் நமக்குள்ள காணப்படக்கூடாதுங்க. நம்முடைய சுகம், நம்முடைய பலன், நம்முடைய நேரம், நம்முடைய பொருள், நம்முடைய பதவியோ படிப்போ எந்த காரியமாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் தேவன் மகிமைப்படுறாரா? 10/10 கொடுத்துருங்க, காணிக்கை கொடுத்துருங்க, நீங்கள் என்னெல்லாம் பண்ணுங்க அப்படி இயேசு சொல்லவே இல்லைங்க. உங்களுடைய எல்லாவற்றிலும் அவரை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறோமா? அதுதான் ரொம்ப முக்கியம். நான் உண்டு, என் குடும்பம் உண்டு, இல்லைனா நானும் நல்லா இருப்பேன், மற்றவங்களுக்கும் உதவி செய்வேன். இப்படி இயேசு சொல்லவே இல்லைங்க. நான் செத்தாலும் மற்றவங்கள வாழ வைப்பேன். இப்படித்தான் இயேசு அங்கே சொல்லியிருக்கிறார். பிலிப்பியர் 2:7, த புக் ஆஃப் பிலிப்பியன்ஸ் chapter 2:7, இதில் நாம் பார்க்குறோம் இயேசு தம்மை தாமே வெறுமையாக்குனாரா? இன்னைக்கு எந்த மனுஷன் இப்படி செய்வான்னு நினைக்கிறீங்க? இயேசு தனக்கு உண்டானது எல்லாவற்றையும் விட்டு வெறுமையாய் வந்தார். இந்த மனுஷனுடைய தன்மையே என்ன தெரியுமா, கொஞ்சம் தான் வச்சிருப்பாங்க ஆனால் அதை எக்ஸிபிட் பண்ணுவாங்க, அதை மற்றவங்க பார்க்கணும். என்கிட்ட ஒன்று இருக்குனாலே மற்றவங்க பார்க்கணும், பார்க்குற மாதிரி நடப்பாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து பிதாவின் மடியில் மகிமையாக இருந்தவர்னு சொல்லி யோவான் 1:18-19 நாம் வாசிக்கிறோம். அப்படி மகிமையாக இருந்தவர் எல்லாவற்றையும் விட்டுட்டு இந்த பாவ உலகத்துக்குள்ளே வந்தாருங்க. இப்படி தன்னைத்தானே அவர் வெறுமையாக்குனது எதுக்கு தெரியுமா, அவர் தரித்திரப்பட்டது எதுக்கு தெரியுமா? இன்னைக்கு தேவனுடைய கிருபையினால எல்லாவற்றையும் அவர் விட்டு நமக்காக வந்தவர், நம்மை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றும்படி தாங்க அவர் வந்தார். இன்னைக்கு உண்மையில் நாம் ஐஸ்வர்யவான்களாய் இருக்கிறோமா? அவர் வந்த நோக்கம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறி கொண்டு இருக்குதா? இல்லைன்னா ஏதோ கொஞ்சத்தை பெற்றுக்கொண்டு அதை பெரிய காரியமாக வெளியில் மற்ற மனிதர்கள், உலக மனிதர்களைப் போல இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட நாமும் நடக்கிறோமா? அன்பானவர்களே, பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்ட காரியங்கள் எல்லாம் நமக்கு திருஷ்டாந்தமாய் போதனையாய் எச்சரிப்பாய் இருக்குதுங்க. ரூத் 1:20-21 இந்த புக் ஆஃப் ரூத் chapter 1
verses 20 and 21. இதில் நாம் பார்க்கும்போது இந்த நகோமி சொல்றா, என்ன நகோமின்னு கூப்பிடாதீங்க, என்ன மாறாள்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றா. நகோமி அப்படின்னாலே இனிமை. அங்க பார்க்குறோம் இந்த நகோமி தன்னை அந்த மாதிரி இனிமைன்னு கூப்பிடாம கசப்பு மாறாள்னு கூப்பிடுங்க, ஏன்னா நான் நிறைவுள்ளவளா போனேன், கத்தரை என்ன வெறுமையா அனுப்பிட்டாருன்னு சொல்றா. கத்தர் எங்கேயாவது வெறுமையா அனுப்புவாராங்க? தேவனாகிய கத்தர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனையே நமக்காக கொடுத்திருக்கிறாருன்னா நாம் நிறைவுள்ளவர்களாய் இருக்கணும்னு தானே. அவர் போய் நம்மை குறைவுள்ளவர்களாய் இன்னைக்கு வெறுமையாய் கத்தர் வைப்பாராங்க. இந்த நகோமியோட காரியம் என்ன? ஏன் இந்த நகோமி இப்படி சொன்னா? அங்க ரூத் முதலாம் அதிகாரம் முதல் மூன்று வசனங்கள்ல நாம பார்க்கும்போது, அது பெத்லகேம், எருசலேம், அது தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த இடம். அதுல பஞ்சம் வந்துச்சுங்க. தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட இடத்துல குறைவு காணப்பட்டுச்சுங்க. அங்க இருந்த எல்லா குடும்பத்தாருக்கு நடுவுல ஒரு குடும்பம் பக்கத்து ஊர்ல அங்க சாப்பாடு இருக்கு, தண்ணி இருக்குன்னு சொல்லி அவங்க புறப்பட்டு பக்கத்து ஊருக்கு போயிட்டாங்க. இந்த பெத்லகேம்ல இருந்தவங்க எல்லாருமே ஆபிரகாமின் சந்ததி, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஆனா பக்கத்து ஊர்ல இருந்தவங்க எல்லாம் லோத்தோட சந்ததி பாருங்களேன், மாம்சமானவர்கள். இவங்க இந்த எலிமலை குடும்பம் அந்த மாம்சமான ஆட்களோட சேர்ந்து அங்க போய் வாழும்படியாய் அங்க சஞ்சரிக்கும்படியாய் இவங்க கடந்து போனாங்க. அன்பானவர்களே, எப்பவுமே ஆவிக்குரியவர்கள் மாம்சத்துக்குரியவர்களோட ஐக்கியம் வச்சுக்க முடியாதுங்க, நமக்கு ஒத்து வராதுங்க. இருளுக்கும் ஒளிக்கும் ஐக்கியம் இருக்கவே முடியாது. ஒரே ரூம்ல இருளும் பாதி இருக்கும் ஒளியும் பாதி இருக்கும்னு எப்படிங்க சொல்ல முடியும்? இங்க ஆவிக்குரியவர்கள் மாம்சத்துக்குரியவர்களோட ஐக்கியம் வச்சுக்க போனாங்க. மாம்சமாய் இருக்கிறவர்கள் அவங்க ஆவிக்குரியவர்களாய் மாற்றப்படும்படி அவங்க ஆசைப்படலாம், ஆனா ஆவிக்குரியவர்கள் மாம்சமாய் போக கூடாதுங்க. ஆதாம் பார்க்கிறோம் அவனுடைய வாழ்க்கையை, அவன் ஆரம்பத்துல ஆவிக்குரியவனாய் தொடங்கினவன் மாம்சத்துல முடிச்சான். எவ்வளவு கேவலமான ஒரு காரியம், எவ்வளவு வருத்தப்படக்கூடிய காரியம். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள் எத்தனை பேருங்க? ஞான ஸ்நானம் எடுத்துட்டு நாய் தான் கக்கினதை தின்னுவதற்கு திரும்பினது போல திரும்பி தன்னுடைய பழைய வாழ்க்கைக்கு போயிடுறாங்களே, எவ்வளவு கேவலம். அப்ப இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை எந்த அளவுக்கு மறுதளிக்கிறாங்க? நாம் அப்படி செய்யக்கூடாதுங்க. எவ்வளவு விலையேற பெற்ற ரத்தம், விலையேற பெற்ற ரத்தத்தினால கழுவப்பட்டு நாம் நிறைவுள்ளவர்களாக இருக்கணும்னு சொல்லிதான் பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனையே கொடுத்தாரு. இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? ரத்தத்தினால கழுவப்பட்ட நாம இன்னைக்கு எப்படி இருக்கிறோங்க? ஒரு இடத்துல பஞ்சம் பிரச்சனைன்னு சொன்னா நிறைவுள்ளவர்களாய் வாழணும்னு சொல்லி தேவனே விரும்பி எல்லாம் செய்தவர். பஞ்சம்னு சொன்னா, ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி, நான் என்ன தப்பு செஞ்சேன்? இன்னைக்கு பொருளாதாரத்துல குறைவா? இன்னைக்கு சுகத்துல குறைவா? சமாதானத்துல குறைவா? தேவ சமூகத்துல உட்காருங்க, கர்த்தரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே என்கிட்ட என்ன தப்பு, நான் எந்த காரியத்துல குறைவுபட்டிருக்கிறேன்? இப்படி கேட்காம இன்னைக்கு மாம்சமான காரியத்துக்கு ஓடிடக்கூடாதுங்க. மாம்சமான காரியத்துக்கு ஓடி போயிட்டீங்கன்னா மாம்சமான காரியம் நம்மை துக்கத்துக்குள்ள நடத்தும், ஆவிக்குரிய காரியம் எப்பவுமே துக்கத்துக்குள்ள கொண்டு வராதுங்க. பிரச்சனை நேரத்துல நீங்க காரியத்தை ஆவிக்குரிய பிரகாரமாய் நீங்க கர்த்தரை நோக்கி தேவ சமூகத்துல உட்கார்ந்து ஆண்டவரே இது ஏன் அனுமதிச்சீங்கன்னு கேட்டு நீங்க அறிக்கையிட்டீங்கன்னா அதே சாபத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்ற வல்லவர். ஹல்லேலூயா. தேவனுடைய கிருபையினால ஆபிரகாமுக்கு ரெண்டு பிள்ளைங்க, இஸ்மவேல், ஈசாக்கு. கத்தர் ஆபிரகாமிட்ட பேசி இஸ்மவேல அனுப்பி விட்டுருப்பான்னு சொன்னாரு. ரொம்ப துக்கமா இருந்தது ஆபிரகாமுக்கு.
ஆகாரட்ட கூப்பிட்டு இஸ்மவேலையும் தூக்கிட்டு போன்னு சொல்லி தண்ணீரையும் அப்பத்தையும் கொடுத்து அனுப்பிவிட்டான். அனுப்பிவிட்ட ஆபிரகாம் வீட்டுக்குள்ள வந்த உடனே ஆதியாகமம் 22 அதிகாரம் 1வது வசனம், தி புக் ஆஃப் ஜெனசிஸ் சாப்டர் 22 வெர்ஸ் நம்பர் 1, உள்ள வந்த உடனே கத்தர் சொல்றாரு, ஒரு பிள்ளைய அனுப்பியாச்சு, இப்ப கத்தர் சொல்றாரு உன் வீட்டில் இருக்கிற ஈசாக்கை எனக்கு பலியிடு. எப்படி இருக்கும் ஆபிரகாமுக்கு, ரெண்டு பிள்ளைங்க, ஒரு பிள்ளைய அனுப்ப சொன்னாரு அனுப்பிட்டான், இன்னொரு பிள்ளையையும் பலியிடுன்னு சொன்னா, ஆண்டவரே ரெண்டு பிள்ளைகளையும் இப்படி சொன்னா நான் என்னப்பா செய்வேன் அப்படி ஆபிரகாம் அழலங்க. போன இஸ்மவேல இவனை பலியிட்டாலும் வேலையாள் ஒரு ஆளை கூப்பிட்டு ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டாங்க, கொஞ்சம் கூட்டிட்டு வாங்களே அப்படி சொல்லவும் இல்லை. ஆண்டவரே ரெண்டு பிள்ளைங்களையும் தயவுசெய்து வெட்ட சொல்லாதீங்க, ரெண்டு பிள்ளைங்களையும் கண்காணாம நான் எங்கேயாவது அனுப்பி தந்துடுறேன் அப்படியும் சொல்லல. ஈசாக்க பலியிடுன்னு சொன்ன உடனே துக்கப்படவே இல்லைங்க, அனுப்பிவிடுன்னு சொன்னப்ப துக்கப்பட்ட ஆபிரகாம் பலியிடுன்னு சொன்னப்ப துக்கப்படாம ஈசாக்க கொண்டு போய் பலியிட கூட்டிட்டு போனான். அங்க எந்த தைரியத்துல பலியிட்டான் தெரியுமா, தேவனுடைய கிருபையினால வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட ஈசாக்கு மூலமாய் தான் அவன் சந்ததி வரும்னு ஆபிரகாமுக்கு தெரியுங்க. கர்த்தர் சொன்னாரு பலியிட சொன்னாருன்னா பலியிட்டுட்டா மரித்தோரிலிருந்து மறுபடியும் உயிரோடு எழுப்பேன் தேவன் வல்லவர்னு சொல்லி ஆபிரகாம் விசுவாசிச்சான்பானவர்களே, இன்னைக்கு பிரச்சனை இல்லை அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்குள்ள காணப்படுதா? அப்படி காணப்பட்டதான் நாம் ஆபிரகாமின் சந்ததியாய் நாம் காணப்பட முடியும். காரியங்களை இன்னைக்கு ஆவிக்குரிய பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கிறவர்களாய் நாம் இருக்கணுங்க. எலிமலை அன்னைக்கு பாருங்க, அவன் குடும்பம் அன்னைக்கு பெத்லகேமில் பஞ்சம், மோவாப் தேசத்துக்கு போயிட்டா அங்க நல்லா வாழ்ந்துடலாம் நினைச்சு போனாங்க. மோவாப் தேசம் சாபத்துக்குரிய தேசம், லோத்துக்கும் அவன் மகள்களுக்கும் பிறந்த சந்ததி, எவ்வளவு அருவருப்பான ஒரு காரியம் பாருங்க. அங்க போய் எப்படிங்க வாழ முடியும், அங்க போன எலிமலைக்கும் செத்து போயிட்டான், அங்க போய் ஏதோ கிடைக்கிற பொருளை வாங்கிட்டு திரும்பி ஊருக்கு வந்து சேர்ந்து இருக்கலாம்னு இருந்தா கூட பரவாயில்லை, போனவங்க அங்கேயே இருந்துட்டாங்க, பையனுங்களுக்கு அங்க இருக்கிற மோபிய பெண்களை பெண் கொண்டாங்க. எலிமலைக்கும் மரித்து போய் ரெண்டு மகன்களும் மரித்து போய் நகோமி தனிமையாய் மாற்றப்பட்டாள். இதுக்கு கர்த்தரா காரணம்? எப்பவுமே பாருங்களேன், வருஷம் ஃபுல்லா ஆசீர்வதிப்பேன் இப்படிதாங்க கர்த்தர் சொல்றாரு, வருஷம் ஃபுல்லா ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டு தன்னுடைய பிள்ளைகளுக்கு நஷ்டத்தை கர்த்தர் கொடுப்பாராங்க? கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும், நஷ்டத்தை கர்த்தர் கொடுக்க மாட்டாரு. அப்ப நஷ்டம் ஏன் வந்தது, நம்ம எந்த விதத்துல தப்பு செஞ்சோம்? செப்பனியா 2வது அதிகாரம் 2வது வசனம், தி புக் ஆஃப் செஃபானியா Chapter 2, verse number 2, நம்மை நாமே உயிர்த்து ஆராய்ந்து பார்த்து தேவ சமூகத்துல ஆண்டவரே என் இடத்துல என்ன தப்புன்னு கேட்கும்போது அதே சாபத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார். இன்னைக்கு கண்டிக்கப்படவே கூடாது, சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிக்கவே கூடாது, கண்டிச்சா உடனே அந்த இடத்த விட்டு போயிடுவாங்க. இந்த பிள்ளைங்களை கேளுங்க, அம்மா அப்பா திட்டா உடனே சொல்லுவாங்க எனக்கு மம்மியை பிடிக்காது, எனக்கு டேடியை பிடிக்காது. இதே தேர்ட் பர்சன் யாராவது தெரியாதவங்க, அவங்கள தெரியாதவங்கள கூட அவங்கள பிடிக்கணுவாங்க, ஏன்னா அப்பா அம்மாவுக்கு தான் இந்த பிள்ளையோட எல்லா மைனஸும் தெரியும், அவங்க தான் திட்டுவாங்க. வெளியில் பார்க்குறவங்க ஹாய் பாய், அவங்களுக்கு என்னங்க தெரியும், இந்த பிள்ளைக்கு நன்மையை செய்யணும்னு சொன்னால் இவங்க தானே செய்யணும், பேரண்ட்ஸ் தானே செய்யணும், யாரோ தெரியாதவங்க எப்படி செய்வாங்க? அந்த பிள்ளைக்கு அது அந்த அறிவு இல்லை பாருங்க. ஒருவேளை சின்ன பிள்ளைங்க அப்படி இருக்கலாம். அன்பானவர்களே, நாம் அப்படி காணப்படக்கூடாது, நாம் கர்த்தருடைய பிள்ளைகள். இன்னைக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம், ஆனால் அந்த ஆசீர்வாதம் தடைப்படுறது நம்மளால தாங்க. ஆசீர்வாதங்கள் தடைப்படாமல் இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கும்போது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு இன்னைக்கு நாம் ஆசீர்வாதமாய் இருக்கணும்ன்ற தேவனுடைய நோக்கத்தை நாமே சிதைத்து போடக்கூடாதுங்க. எரேமியா 5வது அதிகாரம்
25th verse. The book of Jeremiah, chapter 5, verse number 25. Anga ஒரு மனிதனுடைய பாவம் தான் அவன் ஆசீர்வதிக்க கூடாதபடி தடை செய்து. இன்னைக்கு நீங்க ஆசீர்வதிக்க கூடாதபடி தடை செய்யறது எதுங்க? தேவ சமூகத்தில் உட்கார்ந்து கத்திரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே நான் ஆசீர்வதிக்க கூடாதபடி தடை செய்யற காரியம் என்ன எனக்கு உணர்த்துங்க, நான் அதை விட்டுறேன், இந்த காரியத்துல நான் மனம் திரும்புறேன். நீங்க அப்படி ஒப்பு கொடுக்கும்போது நிச்சயமாய் கத்துறவங்களை ஆசீர்வதிப்பார் தேவனுடைய கிருபையினால. இன்னைக்கு எந்த காரியம் உங்க இருதயத்தை கசக்கி பிழிஞ்சிட்டு இருக்குதோ அந்த காரியத்தை தேவ சமூகத்தில் கொண்டு போவோம். நிச்சயமாய் கத்தர் நம்முடைய ஜபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். அவர் ஜீவனுள்ள தேவன். தன்னுடைய ஒரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்துவையே கொடுத்தவர். தன்னுடைய குமாரனுடைய ரத்தத்தினால நம்மை கழுவினவர். இன்னைக்கும் நம்முடைய சத்தத்தை கேட்க ஆசையாக இருக்கிறார். அந்த கத்தரை நோக்கி கூப்பிடலாமா? என்னோடு சேர்ந்து ஜபமனுங்க. உங்கள் இருதயத்தில் எந்த காரியம் அழுத்தி கொண்டு இருக்குதோ தேவ சமூகத்தில் ஊத்திடுங்க, கத்தர் சரி செய்வார். அன்பின் பரலோகத்தின் தகப்பனே, கத்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியத்தினாலும் ஜபிக்கிறேன். அம்மா ஸ்தோத்திரிக்கிறோம் என் தகப்பனே. இந்த விலையிலும் கூட இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட விசேஷமானவர்கள் தகப்பனே, இந்த நாளிலும் கூட குறைவுபட்டு இருப்பது உடைய திட்டம் இல்லவே இல்லையா. என் தேவன் நீர் எங்களோடு தெட்ட தெளிவாய் ஆண்டவரே அப்பா நீர் பேசி நிறைவுள்ளவர்களாக இருக்கணும்னு தான் நீங்கள் விரும்புகிறீங்கன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. இதோ இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் தகப்பனை ஸ்தோத்திரிக்கிறோம். எந்த காரியத்தினால பாரத்தோடு தகப்பனே உண்மை நோக்கி கூப்பிடுறாங்களோ தகப்பனே நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். அவங்க விடுதலையாக்கப்படும்படியாய் தகப்பனே நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரீர் ஆண்டவரே ஒரு விசையாய் அப்பா அவர்களுடைய காரியங்களை அவர்களுக்கு உணர்த்தி என் தேவனையா இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்படவும் தகப்பனே விடுதலையாய் தகப்பனே உடைய ஆசீர்வாதங்களை அனுபவிக்கவும் என் தேவன் இந்த வேளையிலும் கூட இறங்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட ஒருவர் மேலேயும் தகப்பனே சாபம் தங்கி இருக்க முடியாது. இயேசு சிலுவையில் எல்லாவற்றையும் எடுத்து போட்டுட்டார். ஆண்டவரே நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். மறுபடியுமாய் அவர்களே சாபத்துக்கு இடம் கொடாதபடி குறைவான காரியங்களுக்கு இடம் கொடாதபடி அப்பா நிறைவுள்ளவர்களாய் காணப்படும்படி என் தேவன் தாமே இந்த நாளிலும் கூட கிருபையாய் தகப்பனே அவர்களுக்கு உணர்த்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய். அப்பா இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தகப்பனே என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கருத்துக்களாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். என் தேவனையா ஜீவனுள்ள சாட்சியாய் அவர்களை மாற்றி நீரே ஆசீர்வதிக்க வேண்டுமாய். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். தேவ கிருபையினால ஜெபிச்சு ஒப்பு கொடுத்துருக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களுக்கு உணர்த்தி கர்த்தருடைய பெரிதான கிருபையினால எந்த காரியத்துல நீங்க கட்டப்பட்டிருக்கிறீங்களோ எந்த காரியத்தை குறைவாக இருக்கிறீங்களோ அதை நீங்கள் அறிக்கையிட்டு கர்த்தரிடத்தில் நீங்கள் காரியங்களை ஒப்பு கொடுத்து சரி செய்யும் போது நிச்சயமாக கர்த்தர் உங்களை நிறைவுள்ளவர்களாய் ஆசீர்வதிப்பார், சாட்சியாக வைப்பார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமேன்.